Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம குழந்தைகளுக்கான ஒரு சிறுதானிய உணவு தான் பார்க்க போறோம். திணையை வச்சு ஒரு கீர் மாதிரி பண்ண போறோம். ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. ஈவினிங் டைம் இல்ல மார்னிங் டைம் நீங்க இது கொடுக்கலாம். வெல்கம் டு யம்மி ஃபுட்ஹட் தமிழ். நீங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் வந்து நான் என் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்ல இது வந்து கால் கப் அளவு கால் கப் அளவுக்கு வந்து திணை எடுத்துக்கேன். இது நம்ம வந்து மூணு நாலு வாட்டி நல்ல தண்ணியில வந்து அலசி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடான உடனே நம்ம வந்து அலசி வச்சிருக்க அந்த திணையை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம திணை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மூணு விசில் விட்டிங்கனாவே நல்லா வந்து அது குக் ஆகி மேஷ் ஆகிடும். தனியாக திணையை வேக வச்சா லேட் ஆகும். அதனால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேஷ் ஆகிட்டு நல்லா வந்து குக் ஆகி வந்திருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைம் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை இதில் சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சு வரட்டும். பார்த்திங்கன்னா பால் கொஞ்சமாக பொங்கி வருது, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த திணையை இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு திணை ரெசிபி, திணை பொங்கல், குழந்தைங்களுக்கான திணை பொங்கல் எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். திணை வந்து ஆல்ரெடி வெந்தது தான், ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இதை எடுத்துக்கலாம். சர்க்கரை அளவு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சர்க்கரை போட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.